அயோத்தியா மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் ஆடல் பாடல் கேளிக்கை காட்சிகள். மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கும் அந்த வேளையில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சர்வ அலங்கார புருஷனாக காட்சியளித்தார். குட் மார்னிங் சார். தினமும் லேட், ஒரு நாளாவது கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கியா? வந்திருக்கேன் சார். எப்போ? அன்னைக்கு நீங்க லேட். தாழ்ச கலராத போக்கர். ரைட் சார். அந்த திருக்கோலத்தை பார்த்து அனைவரும் வியப்படைந்தார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம், எப்படி இது நிகழ்ந்தது என்று அனைவரும் பலவாறு யோசனை செய்து கொண்டிருக்கையில், சார் வைத்த கொஞ்சம் கலக்குது, நாம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் சார். முடியாது, வந்ததே லேட், நான் அனுமதிக்க மாட்டேன் சார். முடியாது முடியாது சார். என்ன சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். இப்ப இவனை கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பலன்னா நாம எல்லாம் கிளாஸ் விட்டு வெளியே போகணும். எப்படி எப்படி சார்? இப்படிதான் சார், இவன் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது கிளாஸ் விட்டு வெளியே போகணும்னு சொன்னான், ஆனா வாத்தியார் வெளியே விடல. அதன் விளைவு அன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் மரத்தடியில நடந்தது சார். அந்த அளவுக்கு அசிங்கம் பண்ணிட்டான் சார். டைம் வேற ஆச்சு சார், சீக்கிரம் சார். இது வேகமா போ, மெதுவா வா. நானும் போறேன் சார். நீ உட்கார். இப்படியாக ஸ்ரீ ராமபிரான் எய்த அம்பில் அந்த அரக்கர்கள் ஆவியை துறந்தார்கள். எந்த நோக்கத்திற்காக ஸ்ரீ ராமபிரான் சென்றாரோ அது நிறைவேறியதும் வெற்றி கழிப்புடன் அரண்மனைக்கு திரும்பி வந்தார். வந்துட்டு சார். வந்தாச்சா? போய் உட்கார் சார். என்ன? ஒரு சின்ன டவுட் சார். உனக்குமா டவுட்? ஏன் வரக்கூடாதோ? வரலாம். கேளு. அரக்கர்கள் என்றால் யார்? பயங்கரமான தோற்றமும் குடூரமான எண்ணம் உடையவர்கள் அரக்கர்கள். பயப்பட பயப்பட உட்கார் உட்கார் சார். அழகான தோற்றமும் கொடூரமான எண்ணமும் உள்ள பெண்ணை என்னவென்று கூறுவது? அரக்கி என்று சொல்லலாம். அரக்கி சார். அப்படிப்பட்டவங்க புராணத்துல மட்டும் இல்ல இந்த காலத்திலயும் இருக்காங்களா? ஏ நிறைய இருக்கிறாங்க. ஆஹா, அப்படிப்பட்ட அரக்கிகள் நம்ம கிளாஸ்ல கூட இருக்கலாம் இல்லைங்களா? நீ என்ன வம்புல மாட்டி விட பாக்குற? இதுல என்ன சார் வம்பு? நாம அரக்கிகளை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். என்ன நிறுத்த சொல்றது? கொஞ்சம் இருக்கு சார். என்ன நிறுத்த சொல்றதுக்கு நீ யார்? நீ என்னதான் சொல்ற? வெரி சாரி, நான் அழகான பொண்ணை தானே சொன்னேன். யூ கெட்டிங் எ பிட் டூ மச். வாட் அபௌட் யூ? ஆன்ட் யூ கெட்டிங் எ பிட் டூ மச். அமைதி 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 அமைதி. என்ன என்ன? பெல் அடிச்சாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. சச்சா போங்க.